அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்தியா பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இந்தியா அல்ல. இன்றைய பாரதத்துக்கிட்ட வாலாட்டுனா உடனடியாக அடுத்த கணமே இந்தியா பலமாக திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக கனடா இந்தியா கிட்ட வாங்கி கட்டி இருக்குது. இந்தியர்களை புண்படுத்தும் விதமாக கனடாவில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு இந்தியா உடனடியாக கடுமையான எதிர்கண்டனத்தை எதிர்த்தாக்குதலை நடத்தியதில் உடனடியாக சுருண்டு விழுந்திருக்குது கனடா. உடனடியாக கனடா இந்தியாவிடமும் இந்தியர்களிடமும் மன்னிப்பும் கேட்டிருக்குது. எந்த விஷயத்தில் கனடா இப்படி இந்தியாவிடம் சுருண்டது, இந்தியா எதற்காக எந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் கனடாவை தாக்குச்சு, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே இந்தியாவை ஒரு வீக்கான நாடு, ஒரு பலவீனமான நாடாகவே உலக அரங்கில் சித்தரிச்சிருக்கிறாங்க. நம்முடைய ராஜதந்திர அதிகாரிகளும் நம்முடைய அரசியல்வாதிகளும் கூட இந்தியாவை அப்படித்தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா அப்படின்னாலே வறுமையில் வாடுகிற நாடு, தன்னுடைய உரிமைகளை கேட்பதற்கு துணிச்சல் இல்லாத நாடு அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. இதில் உண்மை இல்லாமலும் இல்லை நண்பர்களே. இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் இன்றைக்கு இத்தாலியை சேர்ந்த அம்மையாரான திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தலைமையில் இருக்குதே, அதே காங்கிரஸ் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே பெரும்பாலான ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்குது. அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு விதங்களில் இந்தியா பல முறை தலைகுனிந்து நின்றிருக்குது, விட்டு கொடுத்து போயிருக்குது, அல்லது தோல்வியை தழுவி இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் உலக அரங்கில் நடந்தது அப்படின்னா அதற்கு பெரும்பாலும் இந்தியா கண்டனம் கூட தெரிவிக்காது, மீறி போனால் என்னமோ நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு உட்காந்துக்கும். அதற்கு மேற்கத்திய நாடுகள்லாம் இந்தியாவை கண்டு கொண்டதே கிடையாது. இந்தியர்கள் மனம் புண்படுமே அப்படின்லாம் அவங்க நினைத்து பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்தியா ஒரு மீக்கான, ஒரு பலவீனமான நாடாகவே இருந்து வந்திருக்குது. இந்தியா அப்படின்னு சொல்லும் போதே இந்தியாவுடைய பெரும்பான்மை மதமான இந்துக்களையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். இந்து மதமே எல்லாவற்றையும் அரவணைத்து போகிற மதமாக இருக்கிற ஒரே காரணத்தாலேயே இந்து மதத்தை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தினா யாரும் எதிர்க்க மாட்டாங்க, அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக பிற மத மக்களிடையே வேரூன்றிருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். இதே பிற மதங்களை எடுத்துக்கொண்டால், அது இஸ்லாமிய மதமாகட்டும் அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மதங்களை சேர்ந்தவர்களை பற்றியோ அல்லது இந்த மாதிரியான மதங்களை பற்றியோ அவங்களுடைய கடவுள்களை பற்றியோ அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை பற்றியோ யாராவது ஏதாவது தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக பொங்கி எழுகிற விஷயத்தை பார்த்துருக்குறோம். அதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாக ஒரு மாதத்துக்கு முன்பு நுப்பூர் சர்மா விவகாரத்தையும் எடுத்துக்கலாம். அதற்கு முஸ்லீம் நாடுகள்லாம் எப்படி பொங்கி எழுந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க மதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களெல்லாம் அப்படி ஒன்று கூடி பொங்கி எழுந்தாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய மதமாக இருக்கிற, மூன்றாவது மிகப்பெரிய அளவில் பின்பற்றப்பட்டு வருகிற மதமாக இருக்கிற இந்துக்களிடையே இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையோ அல்லது இப்படிப்பட்ட ஒரு ரோஷத்தையோ நாம் பார்த்ததில்லை அப்படிங்கிறது உண்மையே. அதற்கும் காரணம் காங்கிரஸ் ஆட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். செக்குலாரிசம் அப்படின்னு சொல்லி எம்மதமும் சம்மதம்னு நம்மை போன்றவர்களை, எங்கள் தலைமுறையும் அதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த அனைத்து இந்தியர்களையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. எம்மதமும் சம்மதம்ல எனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் கிடையாது, இன்றைக்கும் நாம் அப்படித்தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற அந்த செக்குலாரிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்திடக்கூடாது, யாருடைய மத நம்பிக்கைகளுக்கு குறுக்காலேயோ அல்லது அதை கேவலப்படுத்தியோ நாம் செயல்படக்கூடாது அப்படின்னு இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது இந்தியாவில் பெரும்பான்மை மதமான இந்து மதத்தை நீங்கள் என்ன வேணா சொல்லலாம், சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்க பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவங்களை எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா இழிவுபடுத்தலாம், அதை பெரும்
பெரும்பான்மை மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பி கேள்வி கேட்காத வரைக்கும் இந்துக்கள் எல்லாமே நல்லவங்க, இதுதான் உண்மையான செகுலரிசம். அதே சமயத்தில் இந்துக்கள் பிற மதத்தைச் சேர்ந்தவங்களை, சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவங்களை எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது, பேசிவிட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்துக்கள் செகுலாரிஸ்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சாங்க. அதே சமயத்தில் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவங்க பெரும்பான்மை மதத்தை என்ன வேணா பேசலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை பேசுவதற்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை, ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்குது முந்தைய காங்கிரஸ் அரசாங்கமும் அதனோடு கைகோர்த்து செல்கிற இந்த செகுலாரிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற அரசியல் கட்சிகளும். அதனுடைய லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்பொழுது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற இந்த லீனா மணிமேகலையுடைய காலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய போஸ்டர் கிளப்பி இருக்கிற பிரச்சனை தான். பொதுவாகவே இந்தியாவில் பல தசாப்தங்களாகவே இந்து மதத்தை பற்றிய ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குனா அந்த படம் நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சிட்டாங்க. அதனால தான் இந்து மதத்தை இழிவாக பேசியோ அல்லது இந்து மதத்தில் இருக்கிற ஜாதி பிரச்சனைகளையோ அல்லது பிற விதமான பிரச்சனைகளை பற்றியோ ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு அதை சம்பந்தமாக ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நவுத்திட்டு போயிடும், ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதை தொடர்ந்து பலரும் இது போன்ற ஒரு கான்ட்ரவர்சிகளை உருவாக்குறாங்க. இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் இந்து மதத்தை பற்றி மட்டுமே டார்கெட் பண்றதாக இருக்குது. சிறுபான்மை மதங்களான இஸ்லாமிய மதத்தை பற்றியோ அல்லது கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ இது போன்ற கான்ட்ரவர்சிகள் இந்தியாவில் கிளம்புதா அப்படின்னா அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வரிசையில தான் கனடாவில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகிற லீனா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அங்கே ஒரு மாணவியாக அவங்க வாழ்வதாக சொல்லப்படுது. அந்த பெண்மணி எடுத்த ஒரு ஆவணப்படம், ஒரு டாக்குமெண்ட்ரியான காலி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான் இப்பொழுது பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி இருக்குது. அந்த படம் கான்ட்ரவர்சி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத விட அந்த படத்துக்கு இந்த லீனா மணிமேகலை உருவாக்கிய போஸ்டர் அதுதான் பயங்கரமான கான்ட்ரவர்சியை உருவாக்கி இருக்குது. அந்த போஸ்டர்ல நம்முடைய இந்து தெய்வமான காளி புகைப்பிடிப்பதை போல இந்த லீனா மணிமேகலை தன்னுடைய படத்துக்கான ஒரு போஸ்டரை உருவாக்கி அதை அந்த அம்மா ட்விட்டர்ல எல்லாம் போட்டு அது பயங்கர வைரலாக போக, இதனால இந்துக்களுடைய மனம் புண்பட போக இப்பொழுது அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. இதே வந்து முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து கருத்து சுதந்திரம், மணிமேகலை செய்ததுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி அவங்க அதை மூடி மழுப்பியிருப்பாங்க. இந்த படம் கனடால ரிலீஸ் ஆகியிருந்துக்கிறதுனால அப்படியே மீறி போய் இந்திய ராஜதந்திர அதிகாரிகள் கனடாவுக்கு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாலும் கூட கனடா அதையெல்லாம் கண்டிருந்திருக்காது. ஆனால் இப்பொழுது நடப்பதோ மோடி அரசாங்கம், இது இந்தியர்களுக்கு எந்த மதத்தை சேர்ந்த இந்தியர்களாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுகிற இந்தியவர்களாக இருக்கட்டும், யாராவது இந்தியர்களுக்கு எதிராக இந்தியர்கள் மனம் புண்படும்படியாக ஏதாவது செய்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த நாட்டுக்கு கண்டனத்தை, கடுமையான தங்களது கண்டனத்தை தெரிவிக்கிறத வழக்கமாகவே கொண்டிருக்குது இந்த அரசாங்கம். அந்த வரிசையில தான் மணிமேகலையுடைய இந்த காலி படத்தை வெளியிட்ட கனடாவுடைய அகா கான் மியூசியத்துக்கு கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது இந்தியா. கனடாவுடைய இந்திய தூதரகம் உடனடியாக இது தொடர்பாக அந்த அகா கான் மியூசியத்துக்கும் சரி கனடா அரசாங்கத்துக்கும் சரி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும்படி இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கி அதை கனடால வெளியிட்டிருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது, உடனடியாக நீங்க இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கனடாவுக்கான இந்திய தூதரகம் கடுமையான செய்தி ஒன்று வெளியிட்டாங்க. அந்த செய்தியை வெளியிட்டு 24 மணி நேரம் கூட ஆகல நண்பர்களே. அதற்குள்ளாக இந்த அகா கான் மியூசியம் இந்த படத்தை
அங்கே ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், அதை வந்து நாங்கள் உடனடியாக தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அந்த ஆவணப்படத்தை அந்த மியூசிய காட்சிகள்லேருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டரையும் அவங்க தடை செய்திருக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்க வெளியிட்ட மன்னிப்பு கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் வாழ்கிற அனைத்து மத மக்களுடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிறோம், யாரையும் நாங்கள் புண்படுத்த விரும்பவில்லை, இந்த படம் இப்படி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியதற்கு நாங்கள் அகாகான் மியூசியம் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், உடனடியாக இந்த படத்தை நாங்கள் வந்து லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டோம், ஸ்கிரீனிங்லேருந்து தூக்கிட்டோம், இந்த விழாவில் இந்த படம் இனிமேல் பங்கு கொள்ளாது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த லீனா மணிமேகலை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி ஏற்கனவே ஓடிட்டு இருக்குது, தமிழகத்தில் கேஸ் எல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்குது நண்பர்களே. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போனோம்னா இது பெரிய மிக நீண்ட ஒரு வீடியோவாக மாறிடும், அதனால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக உணர முடியுது, அது என்ன அப்படின்னா, பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதில் இருந்தே இந்தியர்கள் சர்வதேச அரங்கில் தலை நிமிர்ந்து வாழ முடியுது. இந்தியாவில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது சிறுபான்மை இன மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சரிசமத்தோடு தங்களுடைய நம்பிக்கையை பேணி காக்கும் விதமாக வாழ்வதற்கு எப்படி நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறதோ அதை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முயன்று வருது. யாராவது இந்தியர்கள் மனதை புண்படுத்தினால் உடனடியாக இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் களத்தில் இறங்கி அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுதே அப்படிங்கிறத பார்க்கும் போதே உண்மையிலேயே நமக்கு மனம் திருப்தியாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.